இந்த வீடியோல டைபை மீத்தேன் ரீஅரேஞ்ச்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். டைபை மீத்தேன் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த டைபை மீத்தேன் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து சிங்லெட் ஸ்டேட்லயும் நடக்கும், ட்ரிப்லெட் ஸ்டேட்லயும் நடக்கும். சிங்லெட் ஸ்டேட்னா என்னன்னா, இப்போ ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து ஆப்போசிட் ஸ்பின்ல இருந்துச்சுன்னா அது வந்து சிங்லெட் ஸ்டேட். ரெண்டு எலக்ட்ரானுமே வந்து சேம் அப்வர்ட் ஸ்பின்லேயே இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரிப்லெட் ஸ்டேட். அதாவது சிங்கிள் ஸ்டேட்ல வந்து ஒரு அப்வர்ட் ஒரு டவுன்வர்ட், ட்ரிப்லெட்ல வந்து ரெண்டுமே அப்வர்டா இருக்கும். இந்த ரெண்டு ஸ்டேட்லயுமே வந்து உங்களுக்கு இந்த டைபை மீத்தேன் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ஆனா சிங்கிள் ஸ்டேட்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டாவும் நடக்கும், மோர் எஃபிஷியன்டாவும் இருக்கும் ட்ரிப்லெட் ஸ்டேட்டை விட. அப்புறம் தேர்ட் பாயிண்ட் என்னதுன்னா, காஞ்சிகேட்டட் டைன்ஸ் வில் நாட் அண்டர்கோ டைபை மீத்தேன் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த ரெண்டு காஞ்சிகேட்டட் டையினும் இந்த ரெண்டு டையினுமே எந்த ஒரு கார்பன் ஆட்டம் மூலியமாகவும் செப்பரேட் ஆகலை. ஸோ இது வந்து டைபை மீத்தேன் ரீஅரேஞ்ச்மெண்ட் அண்டர்கோ பண்ணாது. பட் இந்த கார்பனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைனுமே வந்து ஒரு சேச்சுரேட்டட் கார்பன் மூலமாக வந்து உங்களுக்கு செப்பரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாலிக்யூல் வந்து உங்களுக்கு டைபை மீத்தேன் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து அண்டர்கோ பண்ணும். இந்த ரியாக்ஷனை வந்து சஜஸ்ட் பண்ணது வந்து ஜிம்மர்மேன். 1967 வந்து இவர் இந்த ரியாக்ஷன் மெக்கானிசமை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ டைபை மீத்தேன் ரீஅரேஞ்ச்மெண்ட் மெக்கானிசம் பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு இந்த டையின் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு டையினுமே வந்து ஒரு சேச்சுரேட்டட் கார்பன் மூலயமா வந்து உங்களுக்கு செப்பரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாலிக்யூல் வந்து டைபை மீத்தேன் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து அண்டர்கோ பண்ணும். ஃபோட்டான் வந்து இந்த மாலிக்யூல் மேலே விழும்போது இந்த ரெண்டு பை பாண்டுமே வந்து பிரேக் ஆகி உங்களுக்கு வந்து ஃபோர் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ இந்த ஃபார்ம் ஆன ஃபோர் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் கார்பனில் இருக்க ஃப்ரீ ரேடிக்கலும் இந்த ஃபோர்த் கார்பனில் இருக்க ஃப்ரீ ரேடிக்கலும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதுதான் இந்த ஸ்டெப். இப்போ இந்த ஃபார்ம் ஆன இது மாலிக்யூலில் வந்து இந்த பாண்ட் இருக்குல்ல, தேர்ட் கார்பனுக்கும் ஃபோர்த்து கார்பனுக்கும் நடுவில் இருக்கிற இந்த பாண்ட் வந்து ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் ஆகி உங்களுக்கு தேர்ட் கார்பன்லையும் ஃபோர்த்து கார்பன்லையும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆயிரும். இதுதான் இந்த ஸ்டெப். அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னதுன்னா, இந்த ஃபோர்த்து கார்பனில் இருக்க ஃப்ரீ ரேடிக்கலும் ஃபிஃப்த்து கார்பனில் இருக்க ஃப்ரீ ரேடிக்கலும் கம்பைன் ஆகி உங்களுக்கு ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த தேர்ட் கார்பனில் இருக்க ஃப்ரீ ரேடிக்கலும் ஃபர்ஸ்ட் கார்பனில் இருக்க ஃப்ரீ ரேடிக்கலும் கம்பைன் ஆகி உங்களுக்கு சைக்ளோப்ரோபேன் மாலிக்யூல் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து ஃபைனல் ப்ராடக்ட். இப்போ டைபை மீத்தேன் ரீஅரேஞ்ச்மெண்ட்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் அண்டர்கோ பண்ணி உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்டில் ஒரு டபுள் பாண்டும் ஒரு சைக்ளோப்ரோபேனும் இருக்கும் இந்த ரியாக்ஷன் மெக்கானிசமோட எண்டில். தேங்க்யூ.